எதிர்வரும் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தல் நடவடிக்கைகள் யாழ்ப்பாண மாவட்டத்தில் அதுக்குரிய பூர்வாங்க நடவடிக்கைகள் யாவும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. அந்த வகையிலே யாழ்ப்பாண மாவட்டத்திலே இம்முறை 492,280 பேர் வாக்களிப்பதற்காக தகுதி பெற்றிருக்கின்றார்கள். விசேட அம்சமாக இம்முறை குறைநிரப்பு பட்டியல் மூலம் 31/5/2024 அன்று 18 வயதினை பூர்த்தி அடைந்த 2,463 பேர் இம்முறை வாக்காளர்களாக உள்வாங்கப்பட்டிருக்கின்றார்கள். அதே வேளையிலே 511 வாக்களிப்பு நிலையங்களிலே இம்முறை இந்த வாக்களிப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட இருக்கின்றது. தபால் மூல வாக்களிப்பு யாழ்ப்பாண மாவட்டத்திலே நிறைவு பெற்ற அடிப்படையிலே அதன் தரவுகளாக 21,773 விண்ணப்ப படிவங்கள் கிடைக்கப்பெற்று 21,533 பேர் தபால் மூல வாக்களிப்பை முழுமையாக வழங்கியிருக்கின்றார்கள். இம்முறை யாழ்ப்பாண மாவட்டத்திலே இடம்பெயர்ந்த வாக்காளர்களுக்கான போக்குவரத்து ஒழுங்குகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. தெல்லிப்பளையை சொந்த இடமாக கொண்டு பருத்தித்துறை வியாபாரி மூலையிலே வசிக்கின்ற குறிக்கப்பட்ட எண்ணிக்கையான மக்களுக்கு அத்தகைய போக்குவரத்து ஒழுங்குகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. தேர்தல் கடமைக்காக யாழ்ப்பாண மாவட்டத்தைச் சேர்ந்த 8,232 பேர் தேர்தல் கடமைக்காக இணைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதே வேளையிலே கிட்டத்தட்ட 2,100 போலீஸ் உத்தியோகத்தர்களும் தேர்தல் கடமைக்காக உள்வாங்கப்பட்டிருக்கின்றார்கள். இதே வேளையிலே பிரதேச செயலாளர்கள், உதவி பிரதேச செயலாளர்கள், நிர்வாக கிராம அலுவலர்கள் இணைந்ததாக பிரதேச இணைப்பு அலுவலகங்கள் 20, 21, 22ஆம் தேதிகளிலே அங்கு இயங்குவதற்குரிய ஏற்பாடுகளும் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது. இதே வேளையிலே தேர்தல் கடமைகளால் ஈடுபடுகின்ற அனைத்து தர உத்தியோகத்தர்களுக்கும் பயிற்சி வகுப்புகள் நடைபெற்று அவர்களுக்கு தேர்தல் செயற்பாடுகளிலே என்னென்ன கடமைகளை ஆற்ற வேண்டும் என்று சொல்லுகின்ற அந்த விடயங்கள் அவர்களுக்கு இம்மால் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கின்றது. அதே வேளையிலே முகவர்கள் தொடர்பாக முகவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்ட முகவர்களுக்குமான முழுமையான பயிற்சி வகுப்புகள் நடைபெற்றிருக்கின்றன. அதன் அடிப்படையிலே வாக்களிப்பு நிலையம் ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு வேட்பாளர் சார்பிலும் 2 முகவர்கள் பங்கேற்க முடியும். யாழ்ப்பாண மத்திய கல்லூரியில் அமைக்கப்பட்டிருக்கின்ற வாக்கெண்ணும் நிலையம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வேட்பாளர் சார்பில் 5 முகவர்கள் அனுமதிக்கப்படுவார்கள். தபால் மூல வாக்கெண்ணும் நிலையத்திற்கு ஒவ்வொரு வேட்பாளர் சார்பிலும் 2 முகவர்கள் அனுமதிக்கப்படுவார்கள். மேலும் பெறுபேறு வெளியிடுகின்ற நிலையத்திற்கு அதிகாரம் அளிக்கப்பட்ட முகவருடன் மேலும் ஒருவரும் அங்கே இணைக்கப்பட ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. அதே வேளையிலே ஒவ்வொரு வேட்பாளர் சார்பிலும் ஒரு முகவர் 21ஆம் தேதி பிற்பகல் 3 மணிக்கு யாழ்ப்பாண மத்திய கல்லூரியிலே சமூகம் அளித்து வாக்குப்பட்டி கையளிக்கின்ற நடவடிக்கைகளை மேற்பார்வை செய்ய முடியும். இம்முறை தேர்தலுக்காக இலங்கை போக்குவரத்து சபையினுடைய 42 பேருந்துகளும் தனியார் போக்குவரத்து சங்கத்தினுடைய 132 பேருந்துகளும் தேர்தல் கடமைக்காக இம்மால் பெற்றுக் கொள்ளப்பட்டிருக்கின்றது. விசேடமாக கடல்வழி போக்குவரத்துக்குரிய பிரதேசங்களான நெடுந்தீவு, நயினாதீவு, அனல்தீவு மற்றும் 70 பிரதேசங்களுக்கு கடல்வழி போக்குவரத்து ஒழுங்குகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. வாக்குச்சாவடிகளையும் அதே வழியிலே வாக்குப்பட்டிகள் மற்றும் உத்தியோகத்தர்களை அழைத்துச் செல்வதற்கான ஏற்பாடுகள் கடல் வழியாக மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக நெடுந்தீவு பிரதேசத்திலிருந்து வாக்களிப்பு முடிவடைந்த பின்னர் மீண்டும் வாக்குப்பட்டி எடுத்துவதற்கு விமானப்படையினருடைய உதவி பெற்றுக் கொள்ளப்பட்டிருக்கின்றது. இதே வேளையிலே வாக்குப்பட்டி மற்றும் வாக்குச்சீட்டு இதர ஆவணங்களை வழங்குகின்ற செயற்பாடு நாளை 20ஆம் தேதி காலை 7 மணிக்கு வழங்குவதற்குரிய ஏற்பாடுகள் யாழ்ப்பாண மத்திய கல்லூரியிலே மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. முதலாவது பேருந்து 8:30 மணியளவிலே மத்திய கல்லூரியிலிருந்து புறப்படுவதற்குரிய ஏற்பாடுகளும் இம்மால் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. முறைப்பாடுகள் தொடர்பிலே யாழ்ப்பாண மாவட்டத்திலே இதுவரையிலே 45 தேர்தல் முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. வன் செயல்கள் அல்லது வன்முறைகள் ஏதுமற்ற முறைப்பாடுகளாக அனைத்தும் சட்ட மீறல்களாகவே காணப்படுகின்றன. அந்த வகையிலே முறைப்பாடுகளை பதிவு செய்யக்கூடிய தொலைபேசி இலக்கங்கள் எம்மால் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. 0766635358 0765 அல்லது 0771999600 அல்லது 0021221293 என்ற தொலைபேசி இலக்கங்களும் மற்றும் வாட்ஸ்அப் இமெயில் முகவரிகளும் மால் அதற்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. வாட்ஸ்அப் இலக்கங்களாக 0718789516 வாக்களிப்பதற்குரிய செல்லுபடியான அடையாள அட்டைகளாக தேசிய அடையாள அட்டை, செல்லுபடியான கடவுச்சீட்டு, செல்லுபடியான சாரதி அனுமதி பத்திரம், அரசு சேவை ஊழியர்களுடைய அடையாள அட்டை,
பிரதேச செயலாளர் அலுவலகத்தினால் வழங்கப்படுகின்ற முதியோர் அடையாள அட்டை மற்றும் ஆட்பதிவு திணைக்களத்தினால் விநியோகிக்கப்படுகின்ற மத உருமாறலுக்கான அடையாள அட்டை, ஆட்பதிவு திணைக்களத்தினால் விநியோகிக்கப்படுகின்ற தேசிய அடையாள அட்டை தகவல்களை உறுதிப்படுத்துகின்ற கடிதம், விசேட தேவை உடையவர்களுக்காக தேர்தல் ஆணைக்குழுவினால் வழங்கப்படுகின்ற தற்காலிக அடையாள அட்டை, தேர்தல் ஆணைக்குழுவினால் வழங்கப்படுகின்ற தற்காலிக அடையாள அட்டை ஆகியன ஏற்றுக் கொள்ளப்பட்டிருக்கின்ற அதே வேளையிலே இம்முறை தேசிய அடையாள அட்டைக்கு விண்ணப்பித்து இதுவரையிலே அதற்குரிய விண்ணப்ப அதற்குரிய தேசிய அடையாள அட்டைகள் கிடைக்கப்பெறாதவர்கள் பிரதேச செயலகங்களிலே நேரடியாக தொடர்பு கொண்டு அந்த தகவல்களை பெற்று அவர்களுக்குரிய அந்த அடையாள கடிதம் வழங்குவதற்குரிய ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அதனை பிரதேச செயலாளர்கள் உறுதிப்படுத்தி வழங்குவதன் மூலம் அவர்கள் தேர்தலிலே வாக்களிக்கக்கூடிய நிலைமை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. இதற்காக இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக ஆட்பதிவு திணைக்களத்தினுடைய உத்தியோகத்தர் ஒவ்வொரு பிரதேச செயலகங்களிலும் கடமைக்காக இணைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதே வேளையிலே இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற 511 வாக்களிப்பு நிலையங்களிலே பெரும்பாலான வாக்களிப்பு நிலையங்களிலே இந்த விசேடத்தகவைக்குரியவர்கள் வாக்களிப்புக்குரிய ஏற்பாடுகள் பெரும்பாலான நிலையங்களிலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. அடுத்ததாக நாங்கள் இந்த வாக்கெண்ணல் நடைமுறைகளை பார்க்கின்ற போது எங்களுடைய யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியிலே 41 வாக்கெண்ணல் நிலையங்களிலே வாக்கெண்ணல் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட இருக்கின்றது. இதற்கு மேலதிகமாக தபால் மூல வாக்களிப்பை எண்ணுகின்ற வாக்கெண்ணல் நிலையங்களாக 14 நிலையங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. தபால் மூல வாக்களிப்பிலே கிளிநொச்சி நிர்வாக மாவட்டத்தினுடைய வாக்குகளும் இணைத்து எண்ணுவதற்குரிய ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. இதேவேளையிலே வாக்கெண்ணல் செயற்பாடுகளிலே முதல்கட்டமாக அஞ்சல் வாக்குகளை எண்ணுகின்ற செயற்பாடு 21 தேதி பிற்பகல் 4:15 ஆரம்பிக்க இருக்கின்றது. மேலும் இந்த வாக்களிப்பு நிலையங்களுக்குரிய வாக்கெண்ணல் நடைமுறைகள் வாக்கு பெட்டிகள் கிடைக்கப்பெறுகின்ற அடிப்படையிலே பிற்பகல் 6 ஆரம்பிக்க உத்தேசிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக நலனோன்பு வசதிகள் தொடர்பாக பார்க்கின்றபோது யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியிலே வாக்கெண்ணல் நடைமுறைக்காக இணைக்கப்பட்டிருக்கின்ற அனைத்து உத்தியோகத்தர்களுக்கும் நலனோன்பு வசதிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. தேர்தல் முடிவுகளை வெளியிடுகின்றபோது வாக்கெண்ணல் நிலையத்தினுடைய பொறுப்பேர்கள் ஒவ்வொன்றும் பிரதான வாக்கெண்ணும் அலுவலர் வாக்கெண்ணும் நிலையத்திற்கு முன்பாக காட்சிப்படுத்தப்படும். அதே வேளையிலே வாக்கெடுப்பு பிரிவு ரீதியான தேர்தல் பொறுப்பேர்களும் மாவட்ட ரீதியான தேர்தல் பொறுப்பேறும் கிளிநொச்சி மாவட்டத்தை உள்ளடக்கிய யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்துடைய பொறுப்பேறும் தெரிவு தேர்ச்சி அலுவலர்களாலே வெளியிட ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. விருப்பு வாக்குகள் கணக்கீடு தொடர்பாக தேசிய ரீதியிலே அனைத்து முடிவுகளும் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு கிடைக்கப்பெற்றதும் எந்த ஒரு வேட்பாளரும் 50 மேற்பட்ட வாக்குகளை பெற்றுக்கொள்ள முடியாத சந்தர்ப்பம் ஏற்படும் இடத்து 2-3 விருப்பு வாக்குகள் எண்ணுவதற்கு தேர்தல் ஆணைக்குழுவினால் அறிவிக்கப்படும் சந்தர்ப்பத்திலே அதற்கேற்ற வகையிலே வாக்குகளை எண்ணுவதற்கு உத்தியோகத்தர்கள் ஒழுங்குபடுத்தப்பட்டு எம்மால் அதற்குரிய நடவடிக்கையும் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது. இம்முறை வாக்களிப்பு நிலையத்திலே வழமையாக காலை 7 ஆரம்பிப்பது போல வாக்களிப்பு செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்படும். இம்முறை விசேட ஏற்பாடாக பிற்பகல் 4:00 வாக்களிப்பு நிலைய வரிசையில் தரித்து நிற்கின்ற வாக்காளர்களுக்கு வாக்குச்சீட்டை வழங்குவதற்குரிய அறிவுறுத்தல் நமக்கு தேர்தல் ஆணையாளர் திரைக்களத்தில் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே 4:00 வாக்களிப்பதற்கு வரிசையிலே நிற்பவர்களுக்கு அந்த நேரத்தை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு முழுமையாக அந்த வாக்குச்சீட்டுகள் வழங்கப்பட இருக்கின்றது. இதற்கான ஏற்பாடுகளை நிலையத்தினுடைய பொறுப்பு வாய்ந்த உத்தியோகத்தர்கள் மூலம் உறுதிப்படுத்துவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு யாழ்ப்பாணம் மாவட்டத்துடைய அனைத்து தேர்தல்கள் தொடர்பான பூர்வாங்க நடவடிக்கைகளும் எம்மால் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இதற்காக போலீசாருடைய ஒத்துழைப்பு முழுமையாக பெறப்பட்டிருக்கின்றது. அதேபோல அனைத்து செயற்பாடுகளும் இன்றைய தினம் அல்லது நாளைய தினம் நாங்கள் அதனை முழுமையாக ஆரம்பிப்பதற்குரிய ஏற்பாடுகளும் எம்மால் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது.